ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சுடிதார் கட்டிங் அண்ட் டாப் பேண்ட்டும் லைனிங் போட்டு ஒரு 36 இன்ச் வந்து சுடிதார் கட்டிங் வீடியோ பார்க்க போகிறோம். பாருங்கள், நான் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் வந்து உங்களுக்கு நான் இன்றைக்கி பேண்ட் கட்டிங் அண்டு சுடிதார் கட்டிங் காமிக்கிறேன். ஆக்சுவலாக பேண்ட்டோட சைஸ் ஹைட் வந்து 42 இன்ச்சு. ஃபஸ்ட்டு வந்து நான் 42 இன்ச் டைரெக்டாக மார்க் பண்ணாமல் மேல் பட்டிக்கு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். பாருங்கள், 1 இன்ச் வந்து நான் மடிச்சடிக்கிறதுக்காக நான் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து பேண்ட்டோட உயரம் வந்து 8 இன்ச். நீங்கள் நார்மலாக வைக்கலாம். நான் இந்த பேண்ட்டுக்கு வந்து அவங்க கன்சீவாக இருக்காங்க, அதனால 9 இன்ச் வரைக்கும் நான் மார்க் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்குது. அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி அவங்களோட அந்த பட்டியோட சுற்றளவு வந்து 12 மார்க் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்காக நான் மார்க் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1 இன்ச் மடிச்சடிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து சுற்றளவு 12 இன்ச், உயரம் வந்து 9 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே வந்து மேல் பட்டி அளவு. அடுத்து பேண்ட்டோட ஃபுல் சைஸ் எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை உங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா, நீங்களும் பிகினராக இருந்தீங்கன்னா ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம். பாருங்க, அடுத்து வந்து இப்போ இந்த 9 இன்ச் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு 9க்கு கீழே வர இன்ச்சு 42 வரைக்கும், 9லிருந்து 42 எவ்வளோ தூரம் வருதோ இந்த நீங்கள் மெட்டீரியல் மடித்து போட்டிருப்பீங்க இல்லையா, மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் 42 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு கீழே வந்து 2 இன்ச் மார்க் பண்ணுறேன். நான் வந்து பேண்ட்டு கேன்வாஸ் வச்சு நான் ஸ்டிச் பண்ணுவேன். அப்போது எனக்கு இந்த 2 இன்ச் அந்த 2 இன்ச் வந்து பட்டி கேன்வாஸ் ஆக்சுவலாக வந்து பேண்ட் கேன்வாஸ் வச்சு நான் மடிச்சடிக்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். கால் சுற்றளவு வந்து நான் 6 இன்ச் மார்க் பண்ணுறேன். அதிலிருந்து எக்ஸ்ட்ரா 1 இன்ச் வந்து ஸ்டிச்சிங் காட்டு ஓவர்லாக்காக மார்க் பண்ணுறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாகவே ரொம்ப குவிக்காக ஈஸியாக நம்ம பேண்ட் வந்து கட் பண்ணிடலாம். பேண்ட்டோட உயரத்தில் வந்து அங்கே 8 இன்ச் நான் மார்க் பண்ணுறேன். பாருங்கள், அங்கே 8 இன்ச் மார்க் பண்ணிங்க அப்படின்னா வந்து சீட் வந்து நல்லா லூஸாக இருக்கும், டைட்டாக பிடிக்காது, கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாருங்கள், 2 இன்ச்சில் ஒரு டாட் வச்சுக்கிறேன். அதுக்கடுத்து வந்து இந்த கால் பகுதியிலிருந்து அந்த 8 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, அங்கே கொண்டு போய் ஜாயின் பண்ணிடணும். ஆக்சுவலாக இந்த பேண்ட் வந்து நல்லா ஃப்ரீ சைஸாக நான் கட் பண்ணுறேன். ஏன்னா கஸ்டமருக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீ சைஸாக கேட்டிருக்காங்க, அதனால் ஃபுல்லாக நான் வச்சுருக்கேன். நான் அடுத்த பேண்ட் வந்து நார்மல் கட்டிங்கில் எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் அடுத்த பேண்ட் கட்டிங் நான் காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு டேப் வச்சு காமிக்கிறதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ பேண்ட் வந்து எப்படி கிராஸாக நான் வச்சுருக்கேன் அப்படின்னு. இதிலேருந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா போதும். நான் இப்போ இங்கே கால் பகுதியிலிருந்து மேல் பகுதி வரைக்குமே வந்து நான் இந்த டேப் வந்து வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. அந்த 2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன்ல, அங்கே வைக்கிறேன். பாருங்கள், சின்னதாக டாட் போட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அதை அப்படியே ட்ராயிங் பண்ணிக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தட். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஃபுல்லாக பேண்ட்டுக்கும் மேல் பட்டியும் நான் மார்க் பண்ணிவிட்டேன். இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மேலே வந்து பிசுறெல்லாம் இருக்குதுன்னா முதலே கட் பண்ணி சைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து மிச்சம் ஆகிற பீஸை வந்து எடுத்து வச்சிங்க அப்படின்னா கைக்கு பைப்பிங், நெக்குக்கு வந்து ஏதாச்சும் சிம்பிளான டிசைன் கொடுக்கறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு நம்ம இந்த பேண்ட் பீஸை. பாருங்க, நான் வந்து அந்த மடிச்சடிக்கிற இடத்துல வந்து சின்னதாக அர்க்கத் பண்ணிக்கிறேன். நான் ஃபோல்டு பண்ணி காமிக்கிற மாதிரி இதே மாதிரி இந்த இடத்துல கேன்வாஸ் வச்சு அயன் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும், ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ நான் மேல் பகுதி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், நான் பெல்ட் பீஸ் வந்து 1 இன்ச் விட்டுருந்தேன் இல்லையா நாடா கொறுக்கிறதுக்கு அந்த பகுதி, அதே மாதிரி 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்காக விட்டுருந்தேன். அதுக்கு அந்த இடத்துல வந்து நான் கட் பண்ணி அப்படி எடுத்துக்கிறேன். இப்போ ஃபேண்ட் பீஸ் கட் பண்ணியாச்சு. ரொம்ப குவிக்காக 5 மினிட்ஸில் வந்து ஒரு ஃபேண்ட் பீஸ் கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து இந்த ஃபேண்ட் பீஸ் வந்து நம்ம டிசைன் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுக்கலாம்.
இப்போ 36 inch இருக்கக்கூடிய ஒரு லைனிங் டாப் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுற அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம். பாருங்கள் லைனிங் வந்து அவங்க 2 meter எடுத்து கொடுத்துருக்காங்க. ஷார்ட்டாக தான் இருப்பாங்க அவங்க. 2 meter வந்து க்ளோஸாக இருக்க பகுதி வந்து உங்ககிட்டையும் ஓப்பன் பீஸ் வந்து ஆப்போசிட்லேயே போட்டுக்குங்க. ரொம்ப 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 ஈஸிங்க. ரொம்ப கசகச நீங்கள் ஒரு சுடிதார் அடிக்கிறதுக்கு பயமே இல்லாமல் நீங்கள் தைரியமாக மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். பாருங்கள் லைனிங்கோட ஹைட் வந்து நான் 36 இருக்குது. ஆக்சுவலாக இந்த டாப்போட உயரம் வந்து நான் 38 வைக்க போகிறேன். லைனிங் வந்து 36 இருக்குது. சைஸ் பண்ணி கட் பண்ணி மடிச்சு அடிக்கும்போது வந்து கம்மியாயிரும், 34 வந்துடும். அப்போ நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் மெயின் பீஸோடு வச்சு ஜாயின் பண்ணி அடிக்கும்போது. பாருங்க நான் ஸ்டிச்சிங்காக ஃபஸ்ட்டே வந்து 1/2 inch மார்க் பண்ணிக்கிறேன். நான் இதில் நான் காமிக்கிற மாதிரி மெத்தட் பண்ணி 36 inch நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இவங்களோட கழுத்து அகலம் வந்து 3 inch மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி ஷோல்டர் வந்து 3 inch மார்க் பண்ணிக்கிறேன். கழுத்து அகலம் அப்புறம் வந்து ஷோல்டரோட அகலம் 3 inch மார்க் பண்ணியிருக்கேன். ஆம்கோல் வந்து நான் 6 inch மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து பிளவுஸ் மாதிரியெல்லாம் நல்லா ஃபிட்டாகவெல்லாம் போட தேவையில்லை. கொஞ்சம் ஃப்ரீ சைஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இவங்களோட சுற்றளவு மார்பு சுற்றளவு வந்து நான் 9 inch மார்க் பண்ணியிருக்கேன். அப்போ பார்க்கும்போது 18 மீண்டும் ப்ளஸ் பண்ணும்போது 36. பாருங்கள் 36 நாலாக ஃபோல்டு பண்ணி தான் வந்து நான் 9 inch மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து எப்படி சொல்கிறதுனா நல்லா ஷேப்பாக அவங்களுக்கு அடிக்கணும் அப்படின்னா 13.5 inch மார்க் பண்ணி இடுப்பு கட்டை மார்க் பண்ணி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லா ஷேப் பண்ணலாம். நான் வந்து இவங்க கன்சீவாக இருக்காங்க, இப்போ அவங்களுக்கு 5 month மேலே ஆச்சு, அதனால அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ சைஸாக வேணும். அதனால நான் 1 inch அதிகமாக தான் வச்சு நான் இந்த டாப்பில் நான் கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் இப்போ அந்த ஹாம்கோல்லேருந்து 14 inch, இவங்க கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பாங்க. ஹைட்டாக இருந்தால் நீங்கள் 15 வரைக்கும் கூட வைக்கலாம். 14 inch வந்து நான் இதில் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த 14 மிடில் 7 inch மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ மேலே 9 inch மார்க் பண்ணோம் இல்லையா மார்பு சுற்றளவு. இடுப்பு சுற்றளவு வந்து அவங்க கன்சீவாக இருக்கங்காட்டி நான் ஒரு 1 inch மட்டும் கம்மி பண்ணுறேன். 2 inch வரைக்குமே நல்லா பெண்ட் பண்ணி எடுக்கலாம். அதே மாதிரி வந்து மேலே 9, இடுப்பு கட்டை 8, கீழே மீண்டும் வரும்போது 10 inch வைக்கலாம். நார்மலாக ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் கிடைக்கிறோம் அப்படின்னா 10 வைக்கலாம். இவங்க வந்து நான் சொன்ன மாதிரி இப்போ அவங்களுக்கு 6 month ரன்னிங்கில் இருக்குது, அதனால 1 inch நான் அதிகமாக வச்சு 11 மார்க் பண்ணியிருக்கேன். 9, 8, 11 அப்படி மார்க் பண்ணியிருக்கேன். அப்போ அவங்களுக்கு போடும்போது வந்து கம்ஃபர்டபுளாக வயிற்று வளர்ந்து அழுத்தாமல் அவங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த 11 ஸ்ட்ரைட்டாக கூட கீழ் வந்து 11 மார்க் பண்ணலாம், இல்லாட்டி 1 inch எக்ஸ்ட்ரா வச்சு டாப்போட ஓப்பன் வந்து அடிக்கலாம். பாருங்க நான் ஷோல்டர் மார்க் பண்ணிக்கிறேன். நான் சும்மா உங்களுக்கு லைன் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. நான் காமிக்கிற மெத்தட்ல நீங்க ஸ்டிச் பண்ணி போட்டீங்கனாலும் சரி, யாருக்கா ஸ்டிச் பண்ணி கொடுத்தீங்கனாலும் பாருங்க, இந்த இடம் வந்து அவங்களோட செஸ்ட் பகுதி அழுத்தாம இருக்கும். நான் காமிச்ச மாதிரி மார்க் பண்ணீங்கன்னா அவங்க செஸ்ட் பகுதி அமுத்தாம நல்லா இருக்கும், அவங்களுக்கு போட்டிருக்கிறவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். பாருங்கள் இப்படி பெண்டாக ஷார்ப்பாக எடுக்காமல் நல்லா கர்வாக நீங்கள் திருப்பி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் வந்து 2 inch மார்க் பண்ணிக்கிறேன். துணி எக்ஸ்ட்ரா அப்போ தான் உள்ளே விடும்போது தேவைப்பட்டால் பிரிச்சுக்கலாம். நான் 2 inch டோட்டலாக மார்க் பண்ணிட்டு வரேன். இப்போ அதே மாதிரி தான் இடுப்பு கிட்ட வந்து நான் ஓப்பன் கிட்ட 11 inch வச்சேன் இல்லையா, கீழே வரையில 11 ஸ்ட்ரெயிட்டாகவும் நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை 1 inch எக்ஸ்ட்ரா வச்சு அகலமாகவும் கூட நம்ம ஓப்பன் வச்சுக்கலாம். நான் வந்து 1 inch எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து இடுப்பு ஓப்பன் பீஸ் இருக்கு இல்லையா, டாப்போட ஓப்பன் பீஸ்ல இருந்து கீழே வந்து அப்படி நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். அடுத்து நான் 2 inch வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுருந்தேன் இல்லையா, அதையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். மேலே 2 inchனா கீழே நீங்கள் 1 inch விட்டால் போதும். நீங்கள் மடித்து எவ்வளோ திக்னஸாக மடித்து வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விட்டுக்குங்க. நான் வந்து 1 inch மேலே வந்து 2 inch உடலுக்கு வந்து வச்சுருக்கேன். ஓப்பன் பீஸ் அடிக்கிறதுக்கு நான் 1 inch மார்க் பண்ணியிருக்கேன். ஆம்கோல் வந்து நம்ம இப்போவே மார்க் பண்ணிக்கலாம்.
36 இந்த மாதிரி அடிச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இதில் வந்து அவங்க கன்சீவாக இருக்கிறங்காட்டி நான் ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு அவங்களுக்கு இடுப்பு சுற்றளவு அடிச்சிருக்கேன். இல்லை அப்படின்னா மார்பக சுற்றளவு 9, இடுப்பு சுற்றளவு 8, ஓப்பன் இருக்கு இல்லையா டாப்போட ஓப்பன் இருக்கு இல்லையா அங்கே வந்து 10 வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். முன்கழுத்து வந்து இவங்க 6 இன்ச் வைக்கிறேன், பின்கழுத்து 6.5 இன்ச் வைக்கிறேன். நான் ஃபஸ்ட் வந்து மார்க் தான் பண்ணி வச்சுக்கிறேன். நான் ஸ்டிச்சிங் பண்ணும்போது வந்து கரெக்டான சைஸ் பண்ணி கேன்வாஸ் வச்சு நம்ம டிசைன் திருப்பிக்கலாம். இப்போ நான் கீழே வந்து அந்த எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிராஸாக இருக்கிறத வந்து நான் சைஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ நான் மார்க் பண்ணதை வந்து ப்ராப்பராக நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். எடுத்து அர்க்காத் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். மெயின் பீஸில் அதாவது வந்து சுடிதாரோட டாப் பீஸில் வந்து நம்ம போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் நெக் வந்து நார்மலாக தான் மார்க் பண்ணியிருக்கேன். கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது நான் கரெக்டான சைஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இந்த வீடியோ மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவீங்க. மார்க் பண்ணி பாருங்கள். நான் வந்து எல்லா பக்கமே அர்க்காத் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் மெயினாக. அடுத்து ஸ்லீவ் வந்து எப்படி கட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ரொம்ப ஈஸி. நான் நாளைக்கு வந்து இதோட கண்டினியூவாக ஸ்டிச்சிங் எப்படி நான் பண்ண பேண்ட்டும் லைனிங் டாப்பும் சேர்ந்து நான் எப்படி ஸ்டிச்சிங் பண்ணி முடித்தேன் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் அப்படியே கண்டினியூவாக பாருங்கள். நான் ஸ்டிச்சிங்காக வந்து 1 இன்ச் நான் கையில் மார்க் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நான் 1 இன்ச் வந்து கை மடிச்சடிக்கிறதுக்காக மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்து இந்த பிளவுஸோட உயரம் கை சுற்றளவு மார்க் பண்ணி நம்ம வந்து அந்த டாப் பீஸோட வந்து ஜாயின் பண்ணி பார்த்துக்கலாம். உயரம் வந்து 6 இன்ச்சு, கை சுற்றளவு வந்து 5.5 இன்ச்சு. இந்த 6 இன்ச்சில் வந்து நீங்கள் 3 மைனஸ் பண்ணிக்கோங்க. 6 இன்ச்சில் 3 மைனஸ் பண்ணி நீங்கள் வந்து லைன் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கை சுற்றளவு 5.5, அப்போ நீங்கள் வந்து ஆம்கோல் சுற்றளவு வந்து 6.5 இன்ச் எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். கரெக்டாக அதாவது வந்து கை சுற்றளவு 5.5 ப்ளஸ் 6.5 லிருந்து 7 வரைக்குமே வந்து நீங்கள் ஆம்கோல் சுற்றளவு எடுக்கலாம். எனக்கு வந்து இந்த டாப்புக்கு வந்து 6 இன்ச் கரெக்டாக இருந்தது. சாரி, 6.5 இன்ச் கரெக்டாக இருக்குது. பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸி. இல்லை அப்படின்னா கூட நான் பிளவுஸில் உங்களுக்கு காமிப்பேன் பார்த்தீங்களா, ஆம்கோலோட அர்க்காத்தையும் ஷோல்டர் அர்க்காத்தையும் வச்சு நீங்கள் மேட்ச் பண்ணி கூட பார்த்துக்கலாம். மேட்ச் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக வரும். நான் சின்னதாக அர்க்காத் பண்ணிக்கிறேன் கட்டிங். சின்ன சின்னதாக ஆம்கோல் கை மடிச்சடிக்கிறது உயரத்துக்கிட்ட ஷோல்டருக்கிட்ட நல்லா அர்க்காத் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து இப்போ இந்த பீஸ் வந்து கேன்வாஸ் வச்சு டிசைன் திருப்பும் இல்லையா, அதுக்கு வந்து அந்த கேன்வாஸ் வச்சு அடிக்கிறதுக்காக இந்த பீஸ் நான் எடுத்து வச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப குயிக்காக ஒரு 36 காட்டன் சுடிதாரோட கட்டிங் வீடியோ நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். இதோட ஸ்டிச்சிங் வீடியோ நாளைக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு. அப்புறம் எல்லாரும் லைனிங்கை தண்ணியில் போட்டு அடிப்பீங்களா அப்படின்னு கேட்டீங்க. தண்ணியில் போட்டுட்டு காய வச்சு அதுக்கப்புறம் மார்க் பண்ணி தைப்பீங்களா அப்படின்னு நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க. ரொம்ப வெலை ஜாஸ்தியில் லைனிங் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா அது ரொம்ப சிங்க் ஆகும். ஆனால் நான் வந்து அவங்களே தண்ணியில் போட்டு அயன் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துடுவாங்க. மற்றபடி கொஞ்சம் கம்மி ரேட்டில் லைனிங் எடுத்திருக்காங்க அப்படின்னா அது ரொம்ப வெலை சிங்க் ஆகாது, கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நான் இந்த டாப் மேலே வந்து லைனிங் பீஸ் வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். சாரி, கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், 36 இருக்குது. நம்ம வந்து 38 வந்து வைக்க போகிறோம். நம்ம இங்கே 2 இன்ச் 1 இன்ச் வந்து மடிச்சடிச்சிருவோம். லைனிங்கும் அதே மாதிரி மடிச்சடிச்சிருவோம். அப்போ கரெக்டாக இருக்கும்.
ஒரு 3 இன்ச் 2 இன்ச்லேருந்து 3 இன்ச் வரைக்கும் மெயின் டாப்லேருந்து லைனிங் கிளாத்தை வந்து உள்ளடக்கிய வைங்க. நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிளாத் விட்டு தான் நான் கட் பண்ணி எடுக்கிறேன். ஓவர்லாக் போடும்போது அது வெட்டுக்கு போயிடும், எக்ஸ்ட்ரா வேஸ்ட் பீஸ் எல்லாம் வந்து நான் வெட்டுக்கு விட்டுருவேன். ரொம்ப குயிக்காக வந்து டாப் பீஸ் கட் பண்ணியாச்சு. பேண்ட்டும் ஒரு 5 மினிட்ஸில் பார்த்தாச்சு, டாப்பும் ஒரு 10 மினிட்ஸில் பார்த்தாச்சு. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த சுடிதார் கட்டிங்கில் வந்து அந்த கமெண்ட்டில் பார்த்துட்டு நான் உங்களுக்கு அதுக்கு அந்த வீடியோலேயும் வந்து ரிப்ளை பண்ணிடுறேன். பாருங்கள், ஸ்லீவ் பீஸ் வந்து நான் அப்படியே ரெண்டாக ஜாயின் போடுறேன், சாரி ரெண்டாக மடித்து போட்டு நம்ம மார்க் பண்ணதை எடுத்து நம்ம மெயின் பீஸ் மேலே வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் பைப்பிங் கொடுக்க விருப்பம் இருந்தால் பைப்பிங் கொடுத்துக்கலாம், இல்லை நெக் டிசைன் மட்டும் ஏதாவது பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் எல்லா பீஸுமே எடுத்து வச்சுட்டேன். குயிக் அண்ட் ஈஸியாக வந்து பேண்ட்டும் அதே மாதிரி டாப்பும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதோட ஸ்டிச்சிங் வீடியோ அடுத்த வீடியோவை பார்க்கலாம். இன்னொரு வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். டாடா, பபாய்.